அவ்வளோதான். சூப்பர், நல்லா இல்லை படம், செம்மையாக இருக்கு. பட் ஆனால் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஒரு காமெடி தான் இருக்க தவிர ஒரு வேற எதுவும் அவ்வளோ ஒன்றும் இல்லை. அதுதாங்க, அதுக்கு தான் படமே பார்க்க வந்தோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி TN360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். நல்லா என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குது. பிரபுதேவா சூப்பர், அவங்க இவங்க இதில் வந்த அவங்க பண்ணதா செம்மையா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கல, படம் நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ ஒன்றும் படம் ஒரு காமெடி தான் இருக்க தவிர ஒரு வேற எதுவும் அவ்வளோ ஒன்றும் இல்லை. அது சூப்பர், நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து ஒரே ஒரு சாங் தான் நல்லா இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. சிட்டிமெட்டுக்கா செம்மையாகுதுக்கா படம், பார்ட் டூ செம்மையாகுதுக்கா படம், ஃபுல் செம்மைய சிரிப்பு படம், வேற லெவலுக்கு இது. டான்ஸ்லாம் செம்ம நல்லா அடிக்கிறாரு படம். செம்மையாகுதுக்கா பாட்டு, படம் சூப்பராக இருந்ததுக்கா, காமெடியாக இருந்தது, நல்லா இருந்ததுக்கா. டூவே நல்லா தாங்க இருந்தது, காமெடி நல்லா போச்சு. படத்தில் எங்கேயும் போர்லாம் சொல்ல முடியல. அதுதாங்க, அதுக்கு தான் படமே பார்க்க வந்தேன். பேசுறது சுமாராக இருக்குது. பார்ட் ஒன்று தான் சூப்பர், இல்லை ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் அவருக்கு அப்பியரன்ஸ் கம்மி தான். சின்ன மச்சா சாங் எப்படி? ஆ நல்லா இருந்துச்சு. நிக்கி கல்ராணியோட ஆக்டிங் எப்படி இருந்தது? காமெடிலாம் எப்படி இருந்துச்சு? ஆ காமெடி பரவாயில்லாம இருந்துச்சு. ஆ ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு நல்லா, நல்லா இல்லை. பார்ட் ஒன்னோட பார்ட் நல்லா இருக்கும். ஆ பார்ட் ஒன்னே பார்க்கல. ரபுதேவோட ஆக்டிங் எப்படி இருந்தது? நிக்கி கல்ராணி என்ன மாதிரி ஸ்டோரி இது? ஆ பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். அவங்க படம் செம்மையாக இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஒரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காமெடியில் நிறைய பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்டர் அந்தளவு இல்லை, புது காமெடி ஆக்டர் தான். அதை வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க காமெடிலாம். கொஞ்சம் ட்விஸ்ட்டுலாம் இருக்கனால படம் நான் பார்க்கலாம், ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்க்கலாம். சாங் வந்து அந்த அந்த சாங்க்கு எல்லாம் டான்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. என்ன என்ன சொல்கிறது, பிரபுதேவா படம் பார்க்கலாங்க, செம்மையாக இருக்குது. ட்விஸ்ட்டு கோசம் படம் பார்க்கலாம், காமெடி ட்விஸ்ட்டு கோசம் படம் பார்க்கலாம். அதாவது சார்லி சாப்ளின் ஒன்றை விட இது எப்படின்னா அதில் வந்து காமெடி நிறைய இருக்கும், இல்லை ட்விஸ்ட்டு வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக எப்படின்னா சூப்பராக இருக்குது, என்ஜாய்மெண்ட் தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது மூவி நம்மளுக்கு. ம் நல்லா இருக்குது. எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா பிரபுதேவா நல்லா தான் இருக்குது. எப்படின்னா டோட்டலாக பார்க்கும்போது பழசு பார்க்கும்போது இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது பார்க்கறதுக்கு. ஆனால் ஸ்டோரி கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ட்விஸ்ட் ரெண்டு மூணு ட்விஸ்ட் தான் இருக்குது. எப்படின்னா அந்த வீடியோஸ் அந்த ட்விஸ்ட்டாக இருக்குது, வேறு எதுவுமே அவ்வளோவா. எஸ் என்டர்டைன்மெண்ட்டாக லைட்டாக என்டர்டைன்மெண்ட் தான், ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக கரெக்டாக காட்டல. சூப்பர் ஜி.